ஹாய் தஞ்சிக்கா, கிளாஸ் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். சரி வா, நம்ம மூணு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போலாம். என்ன தனிக்கா சொல்லு? நம்ம மூணு பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு போலாமா? காஃபி குடிக்கலாம், ஆனா காசு நீ தான் பே பண்ணணும். ஓகே, நானே பே பண்றேன். காலியா தான் இருக்கு, உட்காந்தே குடிக்கலாம். வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். சரி சொல்லு. அம்மாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு ரோட்ல லைட் எதுவுமே இல்ல, நிலா கூட இல்ல, ரெண்டு கருப்பு காரு என்ன லைட்டும் போடாம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடுல ஸ்பீடா வந்து கிட்டக்கு வந்து பிரேக் போட்டுறாங்க. காருக்குள்ள இருந்து ரெண்டு பேர் கருப்பா இறங்கினாங்க. கருப்பு ட்ரெஸ், கருப்பு பேண்ட், கருப்பு தொப்பி, கையில கருப்பு பெட்டி வச்சிருந்தாங்க. காரை விட்டு இறங்கி அந்த பெட்டிய மாத்திக்கிட்டாங்க. திருப்பி கார்ல ஏறி வண்டி எரிவ செத்துட்டு போயிட்டாங்க. எப்படி அவங்கனால ஸ்பீடா வந்து இடிக்காமலே வண்டி நிறுத்தி பெட்டிய மாத்திக்கிட்டே போக முடிஞ்சது? அமாவாசைன்னு சொல்ற, ரோட்ல எந்த லைட்டுமே எரியலன்னு சொல்ற, நிலா கூட இல்லைன்னு சொல்ற, ரெண்டுமே கருப்பு காரு லைட் எதுவுமே போடலன்னு சொல்ற, எப்படி ஃபாஸ்டா வந்து பக்கத்துல பிரேக் போட்டு நிறுத்த முடியும்? உள்ள இருந்து இறங்கினவங்களும் கருப்பா இருந்தாங்கன்னு சொல்ற, கருப்பு ட்ரெஸ், கருப்பு பெட்டி வச்சிருந்தாங்கன்னு சொல்ற, அப்ப எப்படி பெட்டிய மாத்த முடிஞ்சது? அப்புறம் காரை எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற, ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு வந்தா ஆன்சரை நீயே சொல்லிடு. ஆமாமா, ஆன்சர் நீயே சொல்லிடு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியலப்பா. நான் என்ன சொன்னேன், அமாவாசை 12 மணிக்கு லைட் எதுவுமே இல்ல, கருப்பு கால ரெண்டு பேரும் வந்து பெட்டியை மாத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அது எப்படி தெரியுமா? அப்போ பகல் 12 மணி. பகல் 12 மணிக்கு கால வந்து பெட்டியை மாத்திக்கிட்டு போறது ஈஸியான விஷயம் தானே? பகல்ல லைட்டும் இருக்காது, நிலாவும் இருக்காது தானே? அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு போய் இவ்வளோ நாளே யோசிச்சிங்க. அடக்கடவுளே, அமாவாசை 12 மணின்னு சொன்ன உடனே நைட்டு 12 மணின்னு நினச்சிக்கிட்டேன். நானும் அப்படிதான் நினச்சேன். பகல் 12 மணிக்கு வெளிச்சம் தானே இருக்கும். இதை மறந்துட்டுமே. இப்போ என்னோட தான், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? நான் பார்க்குறேன். ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியில் ரெண்டு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட யாருமே இல்லை. திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. அதில் ஒரு ஆள் கோவத்தில் அங்கே இருந்த ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து இன்னொரு ஆள் தலையில் அடிச்சிட்டான். பயத்தில் அந்த ஷார்ப்பான பொருளை அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறமா அந்த இடத்துக்கு யாருமே போகல. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு. போலீஸ் அங்கே வந்து செக் பண்ணாங்க. அந்த அடிப்பட்ட ஆள் மங்கி கீழே விழுந்திருந்தார். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போலீஸு அந்த இடம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஆனால் அந்த ஷார்ப்பான பொருள் அங்கே இல்லவே இல்லை. அது எப்படி? என்னதான் அந்த பொருள் இல்லவே இல்லையா? நீ தானே சொன்ன ஷார்ப்பான பொருள் அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு? ஆமாம், அங்கேயே தான் போட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அப்போ எப்படி இப்போ இல்லாமல் போகும்? அதுதான் கேள்வியே. போலீஸ் இடத்துக்குள்ளே யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதுதான் யாருமே வரலன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எப்படி அந்த பொருள் இல்லாமல் இருக்கும்? ஒன்றுமே புரியலையே. எனக்கும் குழப்பமாக தான் இருக்கு. என்ன பொருளாக இருக்கும் அது? கொஞ்சம் நல்லா யோசிங்க, நான் என்ன சொன்னேன்னு. இதுக்கு மேலே யோசிக்க முடியல, நீயே சொல்லிடு. ஆமாம்மா, நீயே சொல்லிடு. நான் என்ன சொன்னேன், ஒரு ஷார்ப்பான பொருளை அடிச்சிட்டாரு, இந்த பொருளை அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிட்டாரு. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், அவங்க ரெண்டு பேரும் ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஷார்ப்பான ஐஸ் கட்டி எடுத்து அடிச்சிட்டாரு. அந்த ஐஸ் கட்டியை அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டாரு. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஐஸ் கட்டி உருகிடுச்சு. இதுதான் இந்த கேள்விக்கு ஆன்சர். இது ரொம்ப யோசிக்கிற மாதிரியான கேள்வியா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஐஸ்கட்டி ஃபேக்டரியில வேலை செய்யறாங்கன்னு நீ முன்னாடியே சொன்ன. அங்க இருக்கிற ஐஸ்கட்டியை யூஸ் பண்ணி பாருன்னு எங்களுக்கு தோணாம போயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த கேள்வி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட விதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வந்துரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.